ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சரண்யா ஜெயக்குமார் தமிழ் வ்ளாக்ஸ். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் சரண்யா. கீழே இருக்கக்கூடிய ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடணுன்னு உங்களுக்கு அப்போ நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண தேவையில்லை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே அனார்கலி குர்த்தி தான். இந்த அனார்கலி குர்த்தி வந்து எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான செலக்டிவ் இப்போ ஹேண்ட் பிக்கடு கலெக்ஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி முடிக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியன்ஸாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோ நம்ம சேனலில் வர்றதுக்காக காத்துட்ருக்குது. சரி வாங்க டக்கு டக்குன்னு கலெக்ஷன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் குர்த்தி. இந்த குர்த்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா ஏஜியோ ப்ராண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன், எக்ஸல் சைஸ் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச்டு எம்ப்ராய்ட்ரி மாதிரி இருக்கும். இதோட இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ச்டு எம்ப்ராய்ட்ரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்லீவில், 3/4 ஸ்லீவு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கோட் டைப் தான் வரும், உள்ளேயும் கட்டிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், கிறிஸ் க்ராஸாக வருது இல்லையா, இந்த இடத்துல உள்ளே கட்டிக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சைட்லேயும் நீங்கள் வந்து டை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு கோடு மாதிரி வந்திருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து இந்த குர்த்தியோட டிசைனு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளெயினாகவே வந்துடுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டேகை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த ப்ரைஸ் டேக் என்கிட்ட இல்லை. இதோட MRP ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 ருபீஸ், பட் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 482 வாங்கினேன். இது ஒரு நல்ல ஒரு பாலி காட்டன் மெட்டீரியல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். வேர்த் த மணின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பலாசோ அல்லது ரெட் கலர் லெக்கினோட மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து நீ லென்த் வரைக்கும் இந்த குர்த்தி எனக்கு வருது. கொஞ்சம் ஷார்ட்டான பர்சன் தான், அதனால் எனக்கு நீ லென்த் வரைக்கும் வருது. அக்கார்டிங் டு த ஹைட் ஒருத்தர் ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகும். என்னோடய சைஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அதே எனக்கு வந்து எல்லே கரெக்டாக இருக்கும். பட் நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து எக்ஸல் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸல் எடுத்திருக்கேன். பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான க்ரீன் கலருங்க. இது என்ன ப்ராண்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளியா. நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறதுதான் எனக்கு தெரியல. இந்த அருளியா ப்ராண்ட் எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்கும், கிளாத் வந்து பக்காவாக இருக்கும். ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவாசாவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். மோஸ்ட்லி நான் வந்து இது போக மாட்டேன். ரொம்ப அட்ராக்ட் ஆகி அந்த குர்த்தி வந்து கம்பல்சரி வேணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாதான் மட்டும்தான் நான் இந்த ப்ராண்ட் போவேன். மற்றபடி நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ப்ரைஸ் வைஸும் சரி கிளாத் வைஸும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவாச தான். இது பார்த்திங்கன்னா ஒரு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ராமர் பச்சை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலருங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி பிரிண்டட் கோட் டைப் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா கோட் டைப் மாதிரி இருக்கும், நடுவில் வந்துட்டு உங்களுக்கு பைப்பிங் வச்சுட்டு ஒரு சின்ன பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹைலைட் பண்ணுறதுக்காக. இதோட ஸ்லீவில் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவு வித் எல்லோ பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ஃபோட்டோவில் பார்க்கும்போது. நேரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கே கொஞ்சம் வந்துட்டு வந்த பிறகு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தானே இருக்குது. இது இந்த குர்த்தியில் என்ன அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். பட் ஆனால் வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் எலிகண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. இது கிளாத் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இது வந்து ரேயான் கிளாத்து தான். சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்துட்டு கட்டிக்கலாம். கட்டும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். இது அன்னார்கலி அப்படிங்கிறதுனால அம்பர்லா டைப்பில் உங்களுக்கு வருது கீழே. அண்ட் தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பைப்பிங்க, இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி தான் இருக்குது, எம்ப்ராய்டரி மாதிரி கூட இருக்காது. இந்த த்ரெட் ஒர்க் உள்ள ஒரு கிளாத்தை வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த குர்த்தியில் வந்துட்டு பெருசாக சொல்லிக்கிறதுக்கு கிராண்டாக அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு சிம்பிளான குர்த்தி பட் வந்துட்டு இந்த கலருக்கும் இந்த எல்லோக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதுக்கு வேறு எதுவுமே போட வேண்டாம், ஒரு எல்லோ லெக்கின் போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். இதுக்கு ஷால் கூட தேவையில்லை, நீட்டாக இருக்கும், ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும்.
ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1699 வருது. பட் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்க்க போகிற குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே எனக்கு செம்ம டீலில் கிடச்சிதுங்க. ரொம்ப சீப்புன்னு நான் சொல்லுவேன். ஒரு அனார்கலி குர்த்தா வந்து ஒரு 350 ருபீஸ்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுவும் நான் எதிர்பார்க்குற மாதிரியே அந்த ஸ்டைல்லே அந்த ஸ்பெஷாலிட்டிஸோடு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து சூப்பர் டீல் தான். எனக்கு கிடைச்சது வந்துட்டு லக்கிலி அப்படின்னு தான் நினைக்கணும். அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு ஏஜியோ பிராண்டோட அனார்கலி தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்துட்டு எல் சைஸே போயிட்டேன். எல் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உள்ளேலாம் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு மிஷின் இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்தால் கூட நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், பிடிச்சிக்குவேன். சில பேர் வந்து மிஷின் வந்து வீட்டில் இருக்காது, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து உங்களோட கரெக்ட் சைஸ் பார்த்து வாங்குங்க. இம்பார்ட்டண்ட்லி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா குர்த்தியில் வந்துட்டு பர்ஸ் சைஸ் கரெக்டாக பார்க்கணும். நீங்கள் ப்ரெஸ் சைஸ் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரியாது. பர்ஸ் சைஸ் வச்சு தான் உங்களோட ஹேண்டு அண்டு வந்து ஸ்டொமக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே அதை பொறுத்து தான் அமையும். அதனால் நீங்கள் வந்து பர்ஸ் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட சைஸ் என்னவோ அதை மட்டும் வாங்குங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு சில பேர் இழைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சைஸ் கம்மியாக இருப்பீங்க, இல்லை வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்துட்டு ஒரு சைஸ் ஜாஸ்தியாக இருப்பீங்க, அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஓகே. பட் நார்மலாக நீங்கள் எடுக்கும்போது உங்களோட சைஸ் என்னவோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அளவெடுத்து தைச்ச மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஏஜியோ பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக் சைடில் இருக்கக்கூடிய யோக், அதுதான் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக. இதோட கிளாத் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு காட்டன் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த காட்டனே வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான காட்டனாக இருக்குது. உங்களுக்கு ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்து இந்த இடத்துல பட்டன் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பட்டனை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸ்லீவை மடிச்சும் கூட விட்டுக்கலாம், அந்த மாதிரி டைப் தான் அது. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்கெட்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒரு லைன் மாதிரி கொடுத்து அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த பாக்கெட்ஸை. அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைன்ஸ் வருது, பிங்க் கலரில் லைன்ஸ் வருது. இது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக தான் வரும். எனக்கு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நீ லென்த் வரைக்கும் வருது. எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 1499 ருபீஸ் வருது. பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 346 தான். ரொம்ப அஃபோர்டபுளான கலெக்ஷனை, கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு கலர் வேரியண்ட் இருக்குது. இதில் வந்து பிங்க் ஒன்று இருக்குது, ஜீன் ப்ளூ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைப்பில் ஒன்று இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த கலர் ரொம்பவே ரிச் லுக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த கலர் எடுத்தேன். நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு எல்லோ கலர், அதுவும் ஏஜியோலேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஏஜியோவில் எல் சைஸ் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நெக் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் டைப் பண்ணுற மாதிரி, இது ஒரு சைடு மட்டும் டைப் பண்ணுற மாதிரி வருது. எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இதில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லேஸ் மாதிரி வருது, பட் ஆனால் எம்ப்ராய்டரி. இது ஹேண்டுக்கும் வந்துட்டு உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிராண்டான குர்த்தி இது, அனார்கலி குர்த்தி. பட் ஆனால் இது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பிரைட்டாக இருக்கும், அதே சமயத்தில் கிராண்ட் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளெயினில் தான் வருது, உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் மட்டும் இந்த மாதிரி கிராண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. டேகை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், என்கிட்ட டேக் இல்லை. பட் ஆனால் இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா 1999. பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 340.98, அண்டர் 400க்குள்ளே ஒரு சூப்பரான குர்த்தின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் ஒரு ஏஜியோலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஏஜியோவில் நான் வந்துட்டு என்ன சைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா எல் சைஸ் எடுத்திருக்கேன். இதோட இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த நெக்கு கிட்டே வந்துட்டு உங்களுக்கு எம்ப்ராய்டரி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட்லேயும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி வரும். சூப்பரான கிராண்டான குர்த்தி உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிளெயினாக வரும், ஃபுல்லாக பிளெயினாக வரும். இது வந்து பாலி காட்டன் மெட்டீரியலுங்கிறனால உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி எரிச்சல் உறுத்துறது அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1999 ருபீஸ். பட் நான் வாங்கினது வந்து 420 ருபீஸ்க்கு வாங்கினேன். சூப்பர் அஃபோர்டபுள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பரான நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ளூ கலர். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.
இது வந்து ஏஜியோ பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எல் தான். இதோட ஸ்லீவில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி பாருங்கள், நார்மல் ஸ்லீவ் மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல எம்ப்ராய்டரி டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க, பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பெல் ஸ்லீவ் வருது. பெல் ஸ்லீவ்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த கிறிஸ் கிராஸாக இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் வருது. ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நெக்கு கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் வருது. உங்களுக்கு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா கோல்டன் அண்டு ரெட்டு வருது. நீங்கள் இது எந்த லெகின்ஸோடையும் மேட்ச் பண்ணி போடலாம். லெகின்ஸ் போட்டிங்கன்னா அனார்கலிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பலாசாஸ் போட்டாலும் அது அந்த அந்த அனார்கலியவே வேறு ஸ்டைலில் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ரெண்டு தோடையும் ட்ரை பண்ணுங்கள். அந்த குர்த்திக்கு எது சூப்பராக இருக்கோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. லெகின்ஸ் போட்டாலும் அது ஒரு அழகாக இருக்கும். பலாசோ போட்டால் இன்னும் அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ரிச் லுக் கொடுக்கும், கிராண்டான லுக் கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்படி உங்களோட அனார்கலி ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளெயின் தான் இருக்கும். இந்த எம்ப்ராய்டரி யோக் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுனால இதுதான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதில் இப்படி தான் இருக்குது குர்த்தி. இந்த எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1299 வருது. பட் ஆனால் என்ன ப்ரைஸ்க்கு நான் வாங்கினேன் அப்படின்னா 346 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். 340 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிராண்டான குர்த்தி கிடைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ரேயன் கிளாத்து தான். ரேயன்லேயே காட்டன் மிக்சடுன்னு வரனால இது ரொம்ப கூலிங்காக இருக்குது, போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 350 ருபீஸ்க்கு வந்துட்டு நாம் இந்த மாதிரி ஒரு கிராண்டான குர்த்தி வந்து வாங்கவே முடியாது. துணி எடுத்து தைச்சாலும் கூட இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. சூப்பர் அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து ஏஜியோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏஜியோவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எனி டைம் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து எது எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருங்க, இல்லை கார்ட்டில் போட்டு வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் கம்மியாகும் போதோ அல்லது ப்ரைஸ் ரிடக்ஷன் வரும்போதோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எப்போ ப்ரைஸ் ரிடக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஏஜியோ பொறுத்த வரைக்கும் பேக் டோட்டலேருந்தே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு பேக் டோட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூப்பன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நான் இது எல்லாமே கூப்பன் துணியா மூலமாக வாங்கினதுனால கண்டிப்பாக வந்து கூப்பன் துணியா மூலமாக இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே பார்க்கும்போது இது 350 நமக்கு ஏஜியோலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 20 ருபீஸ் போயிடும். 20 ருபீஸ் கூப்பன் துணியாக நமக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 320 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் ஒரு குர்த்தி எடுக்கும்போது. நமக்கு வந்துட்டு அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் துணியால் நமக்கு வந்துடும். அதை நம்ம கிஃப்ட் கார்டாகவும் மாற்றிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த எல்லா அனார்கலி குர்த்தியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது எல்லாமே பிலோ 550 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணி, கிளாத் செக் பண்ணி, ஸ்டைல் செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு சூப்பரான 6 குர்த்திஸ் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் செகண்ட் தாட் இல்லாமே வாங்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் வியருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை கோயிலுக்கு போகிறீங்க அந்த மாதிரி டைமில் கூட யூஸ் பண்ணலாம். இது எந்த விதமான அக்கேஷனுக்கும் வந்து நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு அனார்கலி குர்த்திஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அது. ப்ளீஸ் உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாம் எல்லோரும் இனி வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமிலியாக வளர போகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரதுக்காக காத்துட்ருக்கு. அதுக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Bye.